தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுல என்னதாங்க நடந்துகிட்டு இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தமிழக பிஜேபிக்குள்ள சீனியர் ஜூனியர் பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கா, அண்ணாமலை அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்களா சீனியர்கள், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து எழும்புது. இந்த சந்தேகங்கள் எழுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் பேட்டி நிறைய கொடுத்திருக்கிறாரு, அவர் பேசிய பேச்சுக்கள், இது எல்லாமே வந்து சந்தேகத்தை எழுப்புகிறது. அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அதிமுகவோடு கூட்டணி வைப்பது நேர்ந்தால் தலைவர் பதவியிலிருந்து நான் வெளியே போயிடுவேன், ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு. அந்த விஷயம் ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா, பிஜேபியில இருக்கக்கூடிய சீனியர் லீடர் வந்து நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கூட்டணி தொடர்பாக எந்த முடிவாக இருந்தாலும் டெல்லி தலைமை தான் எடுப்பாங்க, தமிழகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் எந்த முடிவையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அடுத்தடுத்து இன்னும் சில சீனியர் தலைவர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா, டெல்லி தலைமை தாங்க முடிவெடுக்கும், தமிழக தலைவர்கள் எந்த முடிவையும் எடுக்க முடியாது, டெல்லி தலைமை என்ன சொல்றாங்களோ கட்டுப்பட்டே ஆகணும் அப்படின்னு அடுத்தடுத்து பல சீனியர் தலைவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அண்ணாமலை அவர்கள் இன்று சில பேட்டிகளை கொடுத்திருந்தார், ஊடகத்தினருக்கு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதாவது அண்ணாமலை அவர்கள் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, என்னுடைய முடிவுல வந்து மாற்றம் கிடையாது, காலம் காலமாக இந்த திமுக அதிமுகன்னு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தலை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த நிலை வந்து மாறணும், தமிழக மக்கள் வந்து புதிதாக ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள், பணம் கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய அந்த கேவலமான அரசியல் வந்து தமிழகத்துல பல ஆண்டுகளா இருக்கு, அதை வந்து மாற்றணும், அதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. கிளீன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு, சுத்தமான அரசியல், மக்கள்கிட்ட வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்க கூடாது, மக்கள் வந்து நேர்மையா வாக்களிக்கணும், யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் மக்கள் வந்து வாக்களிக்க கூடாது, மக்களுக்கு ஆசையை தூண்டும் விதமாக எந்த பொருட்களையும் கொடுக்க கூடாது, நகை கொடுக்க கூடாது, பணம் கொடுக்க கூடாது, கறி வாங்கி கொடுக்க கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாத ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வேணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, அதை வந்து பாஜகவால் கொடுக்க முடியும், அதைத்தான் நானும் விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இந்த கிளீன் பாலிடிக்ஸ் பத்தி பேசியிருக்கிறார். இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசுவதற்கு பின்னணி காரணம் வந்து தமிழக பிஜேபியில் இருக்கக்கூடிய சீனியர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் கிட்ட கொஞ்சம் கடிந்து கொண்டதாக சில தகவல்கள் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, டெல்லி மேலிடம் வந்து எந்த முடிவும் எடுக்காம நீங்க ஏன் வந்து தனி ஆளா வந்து இந்த மாதிரி அதிமுகவோட கூட்டணி வைத்தால் நான் தலைவர் பதவியிலிருந்து வெளியே போவேன் அப்படின்னு பேசுவீங்க, இந்த மாதிரி நீங்க பேசியிருக்க கூடாது அப்படின்னு சில சீனியர் தலைவர்கள் அண்ணாமலை அவர்களை தொடர்பு கொண்டு பேசியதாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த சீனியர் தலைவர்களோட அழுத்தம் என்பது அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறதா? இப்ப அண்ணாமலை அவர்களோட டிசிஷன் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இல்லாமல் பிஜேபி ஒரு புது கூட்டணியை உருவாக்கி தனித்து ஒரு மூன்றாவது அணியாக களம் காணணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டு இருப்பதாகவும், அதற்கு சீனியர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நிச்சயமா வந்து இந்த சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து எல்லா இடங்களிலும் இருக்கும், ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒர்க் பண்ற இடத்துல இருந்து எல்லா இடங்களிலும் இது இருக்கும், அரசியலிலும் நிச்சயமாக இருக்கும். சோ இப்ப அண்ணாமலை அவர்கள் திடீர்னு ஐபிஎஸ்ஆ இருந்தாரு, பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சிட்டாரு தலைவராக, பிஜேபி துணைத் தலைவரானாரு, திடீர்னு தலைவர் ஆயிட்டாரு. சோ அண்ணாமலை அவர்கள் தலைவரானதே வந்து பிஜேபிக்குள்ள பல பேருக்கு பிடிக்கல அப்படின்லாம் பிஜேபி கட்சிக்குள்ளேயே வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அண்ணாமலை அவர்களுடைய இந்த தனிப்பட்ட முடிவு அப்படின்னு தான் வந்து இங்க எல்லாருமே சொல்றாங்க. அதாவது அதிமுகவோட கூட்டணி வைக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு சீனியர் தலைவர்களோட அழுத்தம் இருக்கு அப்படிங்கறது வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ இதுல ஒரு காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, யூடியூப்ல வந்து பயங்கரமா பேசுவாரு, நிறைய சேனல்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுதான் அவரோட வேலையே. அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசுவார், நம்மளோட நல்லா பேசுவாரு. சோ அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து அவருடைய ட்விட்டர் ஆதரவாளர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது தமிழக பாஜகவின் அடுத்த தலைவராக வருவதற்கு தகுதியானவர் அப்படின்னு போட்டு ஒரு நாலு பேர், அதுல வந்து அண்ணாமலை அவர்கள், அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள், வினோத் பி செல்வம் அவர்கள், அடுத்ததா சவுக்கு சங்கர்னு கடைசியா இவர் பேரையும் போடுறாரு. அதுல சவுக்கு சங்கருக்கு தான் வந்து அதிக ஓட்டு அப்படின்னு சொல்லி அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில். அதாவது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தலைவர் ஆசை வந்துருச்சு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இதுல வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தை பார்க்கும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை வந்து டேக் பண்ணி, அவர் பேசின விஷயத்த வந்து டேக் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா,
நீங்க எம்பி ஆயிடுங்க, அதாவது கட்சியோட தலைமையை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கரும் பேசுறாரு. ஆக்சுவலா அவர் வந்து காமெடிக்கு இதெல்லாம் பேசுறாரா இல்ல சீரியஸா பேசுறாரா அப்படிங்கிறது தெரியல. இதுல வந்து கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர், தலைவரே உங்களுக்கு தான் வந்து ஆர்எஸ்எஸ் ஓட ஆதரவு இருக்காமே, அதனாலதான் வந்து சமீபத்துல கூட நீங்க பிஜேபி ஆட்கள் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் எல்லாம் போய் சந்திச்சுட்டு இருந்தீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நிறைய பேர் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் காமெடிக்கு பண்றாரா சீரியஸா பண்றாரா அப்படிங்கறது தெரியாமலேயே அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. அடுத்த பிஜேபி தலைவர் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நாலு ஆப்ஷன் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து யாருக்கு ஆதரவுன்னு சொல்லி அவரோட ட்விட்டர் பக்கத்துல கேட்டாரு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அவரோட ட்விட்டர் பக்கம், அவரோட ட்விட்டர் பக்கம் அப்படிங்கும் பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் தானே அந்த ட்விட்டர் பக்கத்துல அதிகமா இருப்பாங்க, அப்ப அவருக்கு ஆதரவாகத்தான் ஓட்டு போடுவாங்க. இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இதுல வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாப்போம், அவர் ஏதோ காமெடி பண்றாரு அப்படின்னு தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். சோ இது சீரியஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ற மாதிரியே சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து சில விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பிரச்சனையை தூண்ற மாதிரி சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தமிழக பிஜேபிக்குள்ள என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பேசின இந்த பேச்சுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த பேசின பேச்சுக்கு பின்னால என்னதான் இருக்கு? ஒருவேளை சீனியர்களோட அழுத்தமா இல்ல டெல்லி தலைமையில இருந்து ஏதாவது அழுத்தமா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாங்க பிஜேபி சம்பந்தமா அப்படிங்கிறது தெரியல. சோ பிஜேபிக்குள்ள ஏதோ ஒரு வேலையை செய்வதற்கு சில பேர் வந்து பிஜேபிக்குள்ள வந்து அந்த ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இடையே வந்து பல பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க வெளியில இருந்து. சோ அந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் வந்து கிளப்புறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ தமிழக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம சேனல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் இல்லாமல் தனியாக நிற்பதே சிறந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா நான் பல முறை வந்து நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன், தமிழக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக இன்று கிராமப்புறங்களிலும் பாஜகவுக்கு ஆதரவு இருக்கு. இன்னைக்கு திமுக அதிமுகவிற்கு பிறகு அதிக உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக பிஜேபி நிச்சயமாக இருக்கிறது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால இந்த திமுக அதிமுக என்ற இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பிஜேபி தனித்து களம் காணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தனியாக நின்றுதான் இந்தியாவையே நம்ம ஆட்சி செஞ்சிட்டு இருக்கோம். 1980ல இருந்து இன்னைய வரைக்கும் பிஜேபி என்ற ஒரு கட்சி தனித்து தான் போராடி இருக்கிறது. பல அரசியல் கட்சிகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநில கட்சிகள் பல எதிர்கட்சிகள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து எதிர்த்து நின்றுதான் இன்னைக்கு வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ தனியாக நின்று இந்தியாவின் ஆட்சியையே பிடித்த பாஜகவால் தனியாக நின்று தமிழகத்தின் ஆட்சியை பிடிக்க முடியாதா? இது வந்து சாத்தியம் இல்லையா? நிச்சயம் சாத்தியமாகும். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி முதல்ல தனியா நின்று அவங்களுடைய கொள்கையை மக்கள் கிட்ட அதிகமா பரப்பணும். சோ பிஜேபியோட நலத்திட்டங்களை பிஜேபி கட்சியினர் மக்கள் கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இப்போ பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா பாஜகவினுடைய வாக்குகள் அப்படியே அதிமுகவிற்கு செல்கிறது. ஆனா அதிமுகவினுடைய வாக்குகள் பிஜேபி ஆட்களுக்கு வருவதில்லை. இப்ப பிஜேபி ஆட்கள் வந்து ஒரு 4 தொகுதியை கேட்டு வாங்குறாங்க, அந்த இடத்துல எம்எல்ஏ சீட் நிக்கிறாங்க, எம்பி சீட் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிமுகவினரின் வாக்குகள் பிஜேபி வேட்பாளருக்கு வருவதில்லை. ஒரு பாதி தான் வருது, ஒரு 100%-50% ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் தான் வந்து பிஜேபிக்கு போடுறாங்க. ஏன்னா அதிமுக கட்சியினரே வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வேண்டாம், பிஜேபியோட கூட்டணி இருந்துச்சு அப்படின்னா சிறுபான்மை ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கட்சியினரே பேசுகிறாங்க, தொண்டர்களே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும் பொழுது பிஜேபிக்கு தனித்து நிற்பதுதான் சிறந்தது. தனித்து நின்று நம்மளுடைய ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத முதல்ல நாம பார்க்கணும். அந்த ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்றாறு போல அடுத்தடுத்த தேர்தல்கள்ல நிறைய மாற்றங்களை வந்து நம்மளால கொண்டு வர முடியும் பிஜேபியில. நம்ம வந்து கூட்டணியிலே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய சக்தி என்ன அப்படிங்கிறது தெரியாமலே போயிடும் சரிங்களா. கூட்டணியிலே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய சக்தி என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியாது, அது வாய்ப்பே இல்லை. எப்பவுமே வந்து நம்ம தனித்து போகும்பொழுதுதான் நம்மளுடைய பாதை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கூட்டத்துல வந்து நம்ம சேர்ந்து போனோம் அப்படின்னா எது பாதை அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது, கூட்டத்துல ஒரு ஆளாதான் நம்மளும் இருக்கும். சோ பிஜேபி தமிழகத்தில் தனித்து களம் காண வேண்டும். அப்பொழுதுதான் ஓட் பர்சன்டேஜ் தெரியும். ஓட் பர்சன்டேஜ் தெரிஞ்சாதான் ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்து நமக்கு வரும்.
சோ அண்ணாமலை அவர்கள் இதை நோக்கி தான் போறாருன்னு நினைக்கிறேன். சோ தனித்து களம் கண்டு எவ்வளவு ஆதரவு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. இதற்கு மற்ற சீனியர்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல நிறைய சீனியர்கள் வந்து நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமா நிச்சயமா பேசுவாங்க. இருந்தாலும் டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை பொறுத்துதான் வந்து இங்க தமிழ்நாடு பிஜேபியில எல்லாமே நடக்க போகுது. சோ டெல்லி தலைமை என்ன முடிவெடுப்பாங்க, தனித்து போட்டியிட முடிவெடுப்பாங்களா, இல்ல அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வருவாங்களா, இல்ல திமுகவோட கூட்டணி அதுக்குள்ள வருவாங்களா, சோ என்ன நடக்குது அப்படிங்கறத ஃபியூச்சர்ல நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவு இப்பொழுது முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.